இருங்க இருங்க சாமான்லாம் வர வேண்டி இருக்கே ஏ திருக்கை எல்லாம் கீழே வைங்க முருகலா இருக்கிறது மேல வைங்க பாத்து அழுங்காம இந்தாங்க முழு நோட்டா இருக்கு பிரிச்சு எடுத்துங்க இந்தாங்க வேணா வேணா இந்தாங்க காசு ஏ வெச்சுக்க சார் என்ன சார் இது சாப்பிடற பொருள் இல்லையா சார் நீ அந்த வழியில போய்க்க சார் என்னையால பெரிய அட்டூழியமா இருக்கு கை கையை பிடிச்சி இழுத்துட்டு இப்ப வராங்கற ஏனா இவரே கரெக்டா மாமே இந்த கிராக்கி நீயே வலிச்சின்னு போப்பா நீ தானே மாமூல் சவாரினா ஓடிட்டு போயா ஒரே கப்படிக்குது போகும்போது இந்த கூவ நதி பக்கம் போயிடாதீங்க பயங்கரமா நார் மாமா கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப முக்கியம் உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது ஊர் என்ன கோயம்புத்தூருங்களா கோயம்புத்தூர் இல்லப்பா ராமநாதபுரம் ஏங்க அதுவும் தான் நல்ல ஊரு என்னமோ கொமட்டிக்கிட்டே சொல்றீங்கள என்னப்பா இது கூவம் பக்கம் போகாதேன்னு சொன்னேன்ல எப்படி நாருது பாரு யோ கம்முனு குந்தியா நீ வண்டியில ஏத்திக்கிறதுக்கு கூவம் எவ்வளவு தேவல ஏங்க பின்னாடி தானே இன்ஜின் முன்னாடி இருந்து சத்தம் வருது அது நான் தான்பா உடம்புடம்பு சரியில்லைங்க ஆமாம்பா சரி இறங்கின உடனே ஞாபகப்படுத்துங்க கொஞ்சம் கருவாடு தரேன் குழம்பு வச்சு சாப்பிட்டு சரியா போயிடும் பார்த்து மெதுவாயோ கூட சாயிதியா யோ என்ன ஐயா அது அதோ பதினேழுயே மாடியில் அன்றாயிரம் கூட காயுது அவரு தான் நிறுத்து நிறுத்தியா என்னைக்கு அது முத்துசாமி கூட தெரியாதா அவனுக்கு எனக்கு எப்படியா தெரியா சின்ன குழந்தைய கூட கேட்டா தெரியும் அவர் ஊருக்கு வரும்போது எல்லாம் சொல்றாரு நான் என்ன குழந்தையா நீ ரொம்ப எதிர்வாத பேசுற இறங்கிட்டதான் கொஞ்சம் கருவாடு கொடுக்கலாம்னு நினைச்சேன் இப்ப அதுவும் கிடையாது வெறும் வண்டி சத்தத்தை போயிடாத இரு வாட்ச்மேன் இந்த ஆட்டோ டிரைவரை பாத்தீங்களா அட நீங்க தானா முகமூடி எல்லாம் போட்டிருக்கீங்க வாங்க வாங்க ரெண்டு எடுங்க கைத அத்தாவா ஓட்ட கையில கடிச்சா நாறிடுவேன் நல்லா பேர் வச்ச ஆட்டோ 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 ஆட்டி எடுத்துட்டிய நிறுத்தியா மனோ விடும் தெரியாதா அவனுக்கு யார் பாடு மனோ யாரா என் ஃப்ரெண்டியா இந்த கூட எல்லாம் ஒவ்வொன்னா ஜாக்கிரதை எடுத்துட்டு வா அடாடா அழகா இருக்குல்ல விடு என்ன எதுக்கு எடுத்தாலும் கொமட்டிக்கிட்டு முழுகாம இருக்கியா வா நீங்க காசு கூட வாங்க போறாரு நாத்தம் தாங்க முடியாம ஓடுறாங்க கழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை எனக்கு தெரியுங்க அப்ப இந்த கூட தூக்கலாம் இருக்கு மனோ வாடா யார் வந்திருக்காங்கன்னு பாரு கருவாடு வந்திருக்குது ஏங்க என் பேரை சொல்லக்கூடாதா உங்க பேர் என்ன சரி கருவாடையே சொல்லுங்க கருவாடு வந்திருக்குது சீக்கிரமா வாடா மனோ ஏங்க என்னங்க பச்சையா கொண்டு வந்திருக்கீங்க குழம்பு வச்சு கொண்டு வந்துருக்கூடாது ஹலோ டேய் வேலா எப்படா வந்த வாட் எ ப்ளெசன்ட் சர்ப்ரைஸ் என்ன செண்ட் போட்டிருக்க கருவாடு செண்ட் ஓ கருவா மூந்து பாரு ஆ வா வாளே கருவா ஓ வாட் இஸ் திஸ் டேய் இது யாரு கருவாட் இவ இருக்குற தெரிஞ்சா எடுத்துட்டு வந்திருக்க மாட்டீங்கல டேய் எல்லாம் எடுத்து உள்ள வைங்கடா டேய் அப்புறம் வேலா எடுத்து போடா எப்படி இருக்க ஸ்கூல் டேஸ்ல பார்த்தது பியூட்டிஃபுல் ஸ்மெல் ஸ்மெல் என்னது ஞாபகம் வந்துச்சே நான் இன்னும் குளிக்கல பொட்டியில துணிமணி எல்லாம் இருக்கு இன்னும் எடுத்துட்டு வரல எடுத்துட்டு வந்து குளிச்சு ரெடி ஆயிரு அப்புறம் சொல்றேன் இவங்க எல்லாம் யாரு என்னன்னு இவன் இருக்கானே இவன் தான் ட்ரம்ஸ் மணி வாசிக்கிற நேரம் போக மத்த நேரத்துல ட்ரம்ஸ் நல்லா வாசிப்பான் ஆனா சாட்டர்டே ஆச்சுன்னா டே அடிச்சிருவான் சில்லி ஓல்ட் மேன் இவன் தான் ப்ளூ ராமசாமி ட்ரம்பிட்டு ப்ளூட்டு சமையல் கைவந்த கலை பிரமாதமா சமைப்பான் ஆனா ட்ரம்பிட் எடுத்து வாயில வச்சுட்டான் சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும் இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவன் தான் ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை
மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு மூஞ்சே பாரு. இருந்தா தானே பாக்குறதுக்கு. ஆமா நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுக்கு வந்தன்னு சொல்லவே இல்ல. நான் ஒரு ரெண்டு மூணு மாசம் இங்க தங்கி இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்த கருவாட குழம்பு வச்சு தின்னு போயிடலன்னா? பாருங்க நீங்க ரொம்ப கேலியாவே பேசுறீங்க, நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அப்ப நாங்க என்ன துணி துவைக்க வந்தோம் இல்ல தோசை ஆம்லெட் போட வந்தோமா? என்னங்க லட்சியம்? சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு பொண்ண காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும். இது வல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடையோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. நான் ஒரு பொண்ண முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் அவளை காதலிக்கணும், கையப்பிடிக்கணும், கல்யாணம் கட்டிக்கணும். இதுக்கு உங்க உதவியெல்லாம் எனக்கு தேவைப்படுது. இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா? இவ உயிரை பறி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றிக்கிறது. யோ யார்த்த கேட்டியா ஏன் உயிரை பறி கொடுக்க போற? டே கசாப் கடையில ஆட்டை கேட்டுட்டாடா வெட்டுறாங்க, புனிய வச்சு கப்புன்னு வெட்டது இல்ல, அது மாதிரிதான். டே யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு சுமதி. ஆனா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன சைஸ், எந்த வீட்டுல இருக்கா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. விடுகதை சொன்னாலாவது விட கண்டுபிடிக்கலாம். விடுகதையே சொல்லல, விடை எப்படி கண்டுபிடிக்கிறது? திருப்பதியில போய் மொட்டையடிச்சால கண்டுபிடிங்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? இது மூணு வயசுல எடுத்த போட்டோம். இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பான். இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும். கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச திருவல்லிக்கேணியில சூனாமணா ராவுத்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்த்த இந்த போட்டோவை கொடுத்தா வெத்தலையில மைய போட்டு பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிருவார், உடனே கிழிச்சிடலாம். எது வெத்தலையத்தான்? வேணாண்டா, இந்த போட்டோவை அப்படியே எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரம் கோயில்ல நாடி படிக்கிறவங்க கிட்ட காட்டணும்னா இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா, ஏதா இருக்காங்கறத அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சிருவாண்டா. அதெல்லாம் வேணாண்டா. இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தோம்னா அப்படியே இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்குன்னு பெருசு பண்ணி காட்டிடுவான். ஐ திங்க் ஆரம்பிச்சுட்டு பாத்தியா நீ? ஐ திங்க் ரொம்ப பண்ணி தாண்டா, தலையில இருக்கிற முடியெல்லாம் முள்ள மண்ணி மாதிரி நட்டுக்கிட்டு நிக்குது. ஐ திங்க் அவரே பண்ணிட்டு நீ போ போடா. டேய் அவன ஊதுறா. என்ன வாட்டு போட்டுங்க? எனக்காக கொஞ்சம் கண்டுபிடிங்களேன். உனக்காக பண்ற தம்பி, இந்த பொண்ணு எத்தனை நாளுக்கு முன்னாடி காணாம போச்சுன்னு சொன்னேன்? ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சு. இது கண்டுபிடிச்சிடலாம்லங்க. ஒரு மயிரக்குதோ பாத்தியா, இந்த ஆள் திட்டு கோவிச்சுட்டிய, இந்த ஆள் வயசு என்ன மயிர் கேக்குறான்? ஹலோ, என்ன கெட்ட வார்த்தையில பேசுறேன் சார்? நீங்க முடியதானே அப்படி சொன்னீங்க? எஸ் எஸ் பாத்தியா, ஒரு முடி கொடுங்க, அந்த முடிக்கான முகத்தை நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேங்கிறத அப்படி சொல்றேன். அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? தில்லாலங்கடியா? ஒண்ணு வேணாம், நீங்க இதை கொஞ்சம் காட்டுங்களேன். ஓகே பாரு. இப்போ 10 வயசுல எப்படி இருக்கும், 12 வயசுல எப்படி இருக்கும், 15 வயசுல எப்படி இருக்கும்? சார் கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க, கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு காட்டிருங்க சார். இவங்க கண்ணுங்க எல்லாம் சரியில்லை. அப்ப அதுக்கு தானே வந்தது ஊட்டுமே. ட்ரெஸ்ஸோடையும் நல்லாவே இருக்கு. ஆஹா, ஓஹோ, விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருச்சு பாத்தியாடா? விஞ்ஞானி கூட தான் வளர்ந்துருக்கு. சூப்பர் டீலக்ஸ். டேய் இது என்ன பஸ்ஸாடா? நோ நோ நோ, வாட் மேன், ஜென்டில்மேன். சார் சார் சார், அப்படியே உங்க விஞ்ஞானத்து மூலமா அந்த பொண்ணோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. ஆமா சார். அது முடியாது மேன், ஒத்து பார்த்த நீ தான் கண்டுபிடிச்சுக்கணும். அங்க பார், எல்லாரும் ஜோடி ஜோடியா அலையிறாங்க. நம்மளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல, இவனுக்காவது கிடைக்கும் நினைச்சேன். வேலா மாமன் பொண்ணு சொல்ற அட்ரஸும் இல்ல, கடனா வாங்கின கடலையும் தெரிந்து போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு பார்க்கு பீச் அலையறது சொல்லு? பார்க்கும் பீச் இருக்க வரைக்கும் அலைய வேண்டியதுதான். அட ஏயா, முற பொண்ணு நொற பொண்ணுன்னு 2000 வருஷமா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. சயின்ஸ் நாட்டுல எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுமா? சொந்த பந்தத்திலே கல்யாணம் பண்ணாதீங்கடா, அப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா பிறக்கிற புள்ள ஹெல்த்தியா பிறக்காதுன்னு சொல்லுது. அது ஏன் நீ திங்க் பண்ண மாட்டேங்கிற? யோ,
இன்ன பொண்ணே கிடைக்கல அதுக்குள்ள பிறக்க போற குழந்தைய பத்தி பேசி ஏன் பயத்தறிச்சலையும் கிளப்புறீங்க இந்த ஜென்மத்துல நீ தேடுற பொண்ணு கிடைக்காது கடைசியில பாரு இந்த கரப்பாம்பூச்சி தலையில தான் கையில புடிச்சிட்டு நீ அலைய போற யாரு பந்து விளையாடுறது ஏய் பந்த விளையாடுறீங்க பந்து ராகார இடத்துல வந்து விழுதுப்பா படா இடத்துல போட்டு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா யார் பெலா அங்க பாரு கடல்ல முத்தெடுக்கிற மாதிரி Please, my help? No. Thank you. ஏய் இல்ல சா. ஏய் அமைக்கு புடி. ஏய் ஹே ஹே. ஏய் வாய் இல்ல தண்ணி. ஏய் வாய் வந்து பாரு. முழிச்சிட்டாங்க. அப்பா, அந்த மச்சம் இருக்கான்னு கேட்டலமா? எப்படியா கேக்குறது நீக்கு பாத்துரு சரி யார் மணி சிங்காரவேலன் சிங்காரவேலன் பந்தலுக்கு தண்ணிக்குள்ள போற ஏன் என்ன தண்ணிக்குள்ள போட்டு அமுத்துற அட பாவி இதுக்கு தான் மாவீர மாதிரி தாண்டி குதிச்சு போய் தண்ணிக்குள்ள அமுக்கனியா நினைச்ச இந்த ஃப்ரெண்ட்ஸே தப்பா நினைக்கறாங்க நான் தான உங்களை காப்பாத்துன நெஞ்ச தொட்டு சொல்லுங்க காப்பாத்துனியா என்னையா என்ன யார் நீ நினைச்சிட்டு இருக்க நீ தான அந்த தண்ணிக்குள்ள இருந்து பந்தல் எடுக்க போற சுமதி ஐயோ அட பாவி அத விட்டு வேற ஆள தூக்கி போட்டியா ஆமாயா நான் தான் சுமதி போன வாரம் தான் நீச்சல் போட்டியில சிலோன் போய் திருக்கோணமலையை டச் பண்ணிட்டு வந்தேன் ஐயோ அப்பா அப்பா அங்கே இருக்காரு அது மட்டும் இல்ல ஓட்ட பந்தயத்துல பிடி உஷாவையே தோக்கடிச்சிட்டீங்களா எஸ் ஜப்பான்ல கராட்டேல புருசிலி சாகடிச்சு நீங்க தானா ஓ கங்கா ஏய் கையடு மேன் தக்காளி பழத்து மேல தார ஊத்துன மாதிரி இருக்கு ஒழிஞ்சானுங்க நிம்மதியா பேசலாம் இப்போ உங்க பேரு சுமதிங்கிறது நிச்சயமா எஸ் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா என்னையா உங்க நெஞ்சில ஒரு மச்ச இருக்குல்ல இவனுக்கு எப்படி தெரியும் என்னடே உனக்கு லவ் பண்றதுக்கு அந்த பொண்ணை விட்டா வேற பொண்ணே கிடைக்கலையா நாங்க ஏதோ அஞ்சு பத்துக்கு வாச்சிட்டு இருக்கோம் அந்த பொண்ணுக்கு கராத்தே குன்பு எல்லாம் தெரியுமா அடிச்சு கைய காலெல்லாம் தனித்தனியா தொங்குட்டுவா போல் இருக்கு வேணாப்பா எங்களுக்கு இந்த விளையாட்டு ஏதோ நான் பொங்கி போடுறத சாப்பிடுறதுக்கு மூணு பேர் இருக்காங்க அவங்களையும் இல்லாம பண்ணிடுறாரப்பா பட் வாட் ஐசே இன்னைக்கு உனக்கு வேட்டைசே இந்த கரப்பாம்பூச்சி தலையில அடிச்சு அன்னைக்கே துரத்துங்களான்னு சொன்னேன் கேட்டீங்களாடா அவன் என்ன தத்து புத்துன்னு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்களையும் வாசிக்கிறான் எங்க வேலரே அந்த முரட்டு பொண்ணு விட்டா நாட்டுல வேற எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு என்னது ஏழைக்கேத்த எள்ளூருண்டேங்கிற மாதிரி நமக்கேத்த மாதிரி
ஏதோ ஒரு வத்தலோ தொத்தலோ ஈயமோ பித்தாளையோ பூசுனதோ பூசாதோ அது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ண கூடாதுங்களா ஏண்டா மண்ணோ ரொம்ப சரி அப்படி லவ் பண்ணா உங்க லட்சியத்துக்கு ஏதாவது இழுக்கு வந்துருங்களா ஏண்டா மண்ணோ அதானே ஏனுங்க அடங்காத குதிரையை அடக்கிறது தான் இந்த வேலனுக்கு பிடிக்கும் அவ வீடு எங்க இருக்கு வாசல் எங்க இருக்கு அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கறத தெரிஞ்சுகிட்டு அதுக்கு அப்புறமா அவளுக்கு என்ன பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன வழிங்கறத யோசிக்கணும் சுபா அப்ப கார் நம்பர் TN072345 அண்ணே அந்த காருக்கு சொந்தமான வீடு தானே ஒன்னு கவனிச்சீங்களா இந்த வீட்டுக்கு கேட்டும் டூனே டேய் உள்ள எப்படிடா போறது கேட்ட தரம் தானே உள்ள போணும் தரக்காமலே உள்ள போலாங்கறீங்களா டேய் நீ ஒன்லி யூ பாசிபிள் ஐயோ 47 க்கு முன்னாடி நீ பிறந்திருந்த நீ ஒருத்தனே போதும் இங்கிலீஷ் காரன் போற ஓடி போயிருப்பான் ஐயோ நோ மென்ஷன் டேய் இதுதான் சுமதி விடுன்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது அம்மா நீங்க போட்டுக்கிறது ஒயிட் Dress நீங்க இந்த கார்ல தான் போகணும் எனக்கு தெரியாதா கிராசிங் கிராஸ் ஆயிருச்சுனே அண்ணே கிராஸ் ஆயிருச்சு கிராஸ் அவுட் மேட நான் குட்டியா போட்றேன் ஃபாலோ ஃபாலோ ஏய் ஃபாலோ பின்னாடியே வால் புடிச்சிட்டு அலையாம இறங்கி அந்த கூர்க்கா கிட்ட அம்மா எங்க போகுதுன்னு கேளு அம்மா போகிற இடத்துக்கு அவங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துறலாம் எப்படி வெரி குட் யூ கிரேட் கூர்க்கா சுமதி வேர் கோயிங் டேய் 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 சகப்பு சட்டை டேய் ஏண்டா கத்தற டேய் சகப்பு சட்டை என்ன பண்ணு நோ காபி கேட்டா பால் மட்டும் தரியா வச்சிட்டு போறாயா இதான் ஏ பால் டிகாஷன் சக்கற பைஸ்டார் ஹோட்டல்ல இப்படி தான் குடிப்பாங்க ஓ அப்படியா அப்ப சோறு கேட்டா அரிசியும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சிருவாங்க நம்ம பொங்கி திங்கணுமா என்னங்கடா உங்க பைஸ்டார் ஹோட்டல் யோ என்னயா சதி திட்ட மாத்திட்டீங்க மூணு மூணு நிட்டு நான் அப்பவே வீட்ல சொன்ன நல்ல காபி போட்டு தரேன் நீ யாராவது கேட்டிங்களா பா எப்படா நீ நல்ல காபி கொஞ்சம் சும்மா இருக்க நீ போற சத்தத்துல வரவங்கள வராம போயிடுவாங்க ஏற்கனவே லேட் அப்ப மத்தியான சாப்பாடு இங்கே சாப்பிட்டு போயிடலாம் ஆர்டர் பண்ணிருப்பா இவன் சோத்த தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சுப்பா செத்து போச்சுன்னா அடக்கம் பண்ணிட்டு சும்மா இருறா பேசாத சாரி சாரி இல்ல ஜீன்ஸ் ஸ்ட்ரெச் ஒயிட் ஜீன்ஸ் அப்படி போட்டு தாக்குங்கம்மா எப்பா நீ உன் வேலையை கவனி நாங்க எங்க வேலையை கவனிக்கிறேன் அது கேட்டா எந்திரி சொல்ற அப்படியே போக வேண்டியதுனடா அது இல்லல சுமதி வந்துருச்சுனா வேலா பாட்டி வந்துருச்சு வேலா ஓகே பசங்களா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல ஓகே நான் சொல்லி கொடுத்த மாதிரி பாடு சொல்லி கொடுத்தது யூ எஸ் வேலன் நீங்க ரொம்ப நல்ல பாட்டு பாடுனீங்க இந்தாங்க இந்த 1000 ரூபாய் வெச்சுக்கங்க எனக்கு 1000 ரூபாயா ஏம்மா எங்க என்ன பிச்சைக்கார கூட்டம் நினைச்சிட்டியா இவர் யார் தெரியுமா இவர் யார் தெரியுமா அண்ணன் யார் தெரியுமா அண்ணன் யார் தெரியுமா யார் தெரியுமா அண்ணன் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா என்னப்பா அவங்கள போய் கேட்டுட்டு இருக்க இல்ல சொல்லுடா இருப்பா வாசல் பண்றதுக்கு டைம் கொடுக்க வேண்டாமா ஆ கரெச்சு போச்சுங்க வார வார ஸ்கூலுக்கு போய் குழந்தைகளை கூட்டிட்டு போய் தெருவுல பிச்சை எடுப்பாருங்க இல்லங்க மொத்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் பாட்டு பாடி கடைசியில பஞ்சு முட்டாய் வாங்கி கையில குடுப்பாருங்களா ஓஹோ கிடைச்சா கோழி கூட பிடிப்பாருங்களா கோடீஸ்வரர் இவர் யாரு என்னங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல வழக்கமா யார் ரோட்ல பாடிட்டு போனாலும் அவங்களுக்கு நான் பிச்சை போடுவேன் அது மாதிரிதான் இது அன்னைக்கு ஹோட்டல்ல பாட்ட ரசிக்க தெரியுமான்னு கேட்டியே
ரசிக்க தெரிஞ்சா மட்டும் போதாது, பாடுறவன மதிக்கவும் தெரியணும். இந்த வேணாம், நீயே வச்சுக்க. அடுத்த தெருல ஒண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வரமாட்டாளா? நீ பாட மாட்டியா? அவ ஒரு 50 வயசா தூக்கி எறிய மாட்டாளா? வேணாம் வச்சுக்க. காலையில இருந்து டிபன் கூட பண்ணல, கிடைச்ச காசு விட்டு வர்றானே. சார் குட் மார்னிங் சார், ஏதோ அவசரமா? வாங்க மனோ உட்காருங்க. நேத்து நைட்டு ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிருக்கிறோம். அவ உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றான். உங்க ஃப்ரெண்டு தானு போய் பாருங்க. திஸ் கொண்டு ஜவு எங்கேயோ கேட்ட கொண்டு ஜவு இஜி. ஆமாடா, இந்த குரட்ட சத்தத்தை கேட்டா வேலனுடைய குரல் மாதிரியே தெரியுது. யெஸ் யெஸ் வேலா பிரதர். என்னடா மனோ உள்ள இருக்கீங்க? ஐயோ என்னடா மூளை கலங்கிற மாதிரியே பேசுறான் சார். டார்ச்சர் பண்ணிட்டீங்களா? டார்ச்சர் பண்ணது நாங்க இல்ல, அவன்தான். டேய் என்னடா ஆச்சு? உள்ள இருக்கிறது நாங்க இல்ல, நீதான். எந்திரிச்சு வா. ஆமா, தூக்க கலக்கத்துல தெரியல. டேய் மனோ வேலா, நான் ஒரு தப்பு பண்ணலடா. வாட் சார்? இவன் என் ஃப்ரெண்டு சார், நிரபராதி. நிரபராதியா? இவன் பேரு வேலன்னு சொன்னானே. என் ஃப்ரெண்டு நிரபராதி வேலன் சார். நோ நோ, சிங்கார வேலன் சார். கிராமத்துல இருந்து போன மாசம் தான் வந்திருக்கான் சார். சூதுவாது எதுவுமே தெரியாது. அந்த பால் வடியற மூஞ்சிய கொஞ்சம் பாருங்க. டிகாஷன் இருந்தா காஃபி போட்டே சாப்பிடலாம் சார். ஓகே ஐயோ, சாப்பிடலாங்கிறீங்களா? நோ மனு, உங்க ஃப்ரெண்டுக்கு தான் இப்போதைக்கு விடுறேன். வந்து கையெழுத்து போட்டு இவனை கூட்டிட்டு போங்க. டேய் கூடி வர நேரத்துல கொலைக்காதடா. சாரி லூஸ் மோஷன். ஐயா இதெல்லாம் இருக்குங்க, நல்லா ஓ பூட்டு திறக்குறீங்களா? நாங்க மன்னிப்பு கேக்குறாருன்னு நினைச்சேன். இத பாருங்க மனோ, இவன் பல போலீஸ் ஆபீசர்களை அடிச்சு ஒரு கிரிமினலை காப்பாத்தி இருக்கிறான். ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. இனிமே இது மாதிரி ஏதாவது தவறு நடந்தது அதுக்கு பொறுப்பு நீங்க தான். நல்ல ஸ்மெல் சார். மனோ சார், இனிமே வந்தா நீங்க மட்டும் வாங்க. இந்த மாதிரி ஆளுகளை கூட்டிட்டு சார், இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. வாங்கடா. கூப்பிட்டீங்களா சார்? ஒண்ணு இல்லையா. பின்ன பெல் அடிச்சது? இப்ப வந்ததே ஒரு ஜந்து, அதை செஞ்ச வேலை. ஸ்டாப் ஸ்டாப். ஏண்டா நாய் கடிச்சு வச்சிருச்சா? சும்மா இருங்க. வேலங்க சுமதி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பக்கத்துல இருக்க ஹெல்த்துக்குள்ள போயிட்டு இருக்கானே. ஒரு வண்டி தான்டா இருக்கு. டபுள்ஸ் போயிடலாமா? வேணாம், அங்க பாருங்கடா டம்பிள்ஸ். ஓ அங்க போய் ஏன்டா யார? நீங்களாம் அந்த பக்கம் போங்க. நான் குண்டு தூக்க போறேன். கட்டிக்கார் சேவி ஒட்டேடி. டேய் மச மச நிக்காம ஆள் ஆளுக்கு எதையாவது கையில எடுத்துட்டு வேலை செய்யுங்கடா. கையில எடுத்துட்டு வேலை செய்யறதுக்கு கொளுத்து வேலையா ஐயா? டேய் அது அப்படி இல்லடா. எப்படிடா இப்படி? எப்படி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது, நீ இப்படி பேச மாட்டடா. டேய் நல்லா செய்யுங்கடா, இல்லன்னா பூஷினி அக்கா மாதிரி ஆயிடுவீங்க. சாரி பூஷினிக்கா மாதிரி ஆயிடுவீங்க. அந்த பொண்ணுகிட்டே நேரடியா சொல்லியா? என்ன ஜாடையா எங்கிட்ட சொல்ற? அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகணும், நமக்கு தான் அந்த குடுப்பணியா இல்லையா? பாரு இங்க ஒருத்தன் பர்சனாலிட்டியா இருக்கான் பாரு. ஏய் மிஸ்டர், யார பார்த்து ஜாடு மாதிரியா கிண்டல் பண்ற? யார பார்த்து பூஷினிக்கான்னு சொல்ற? உன்ன பார்த்துதான். அதாவது ஒரு அழகான பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடலாம், ஆனா பொண்ணே திருஷ்டி சுத்தி போடுற பொருள் மாதிரி இருந்துச்சுன்னா? மூளை இல்லாதவன் நினைச்சியா? கண்ணுக்கு தெரியாத பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்வேன்? பளிச்சுன்னு கண்ணுல படுற மாதிரி ஒரு பொருளை பத்தி கேளு, அழகா பதில் சொல்றேன். மிஸ்டர் நீ என்ன திரும்ப திரும்ப டீஸ் பண்ற? திரும்ப திரும்ப பண்றேன்னா நேரம் இல்ல, என்ன பண்றேன்னு பாரு. என்னங்கடா? ஓஹோ ஓஹோ சரியா, ஜஸ்ட் ஷட் அப். இப்ப கலண்ட பண்றதை நிறுத்த போறீங்களா இல்லையா? இவ்ளோ கிட்ட எல்லாம் வந்து சொன்னா நான் பயந்துருவேன் சின்ன பையன். யோ மரியாதை நடந்துக்கிட்டு இவங்க வாழ போறா நீ சுத்த. சாரி மேடம். அப்பா இன்னொரு அடி அடிங்க, அங்க இருந்து பாக்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. சார் 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 இரியா, அவங்க தும்புறாங்களே விட்டுருமா நீ.
டேய் மொட்டை பையா இனிமே எங்க இருந்து மொட்டை அடிக்கிறது அதான் அடிச்சுட்டார்ல எப்படி உன்னை காப்பாத்தணும் பாத்தியா எடியா கையா உங்க அப்பா அட்ரஸ் கூட மொத்தமா பேசிக்கிறேன் எடு கையா என்னடா போறாங்க என்னடா பண்றது ஏன் இப்படி கண்ட கண்ட காலி பசங்களோட எல்லாம் வம்பு சண்டைக்கு போற நானே போறேன் அவங்க தான் கூட வம்பு சண்டைக்கு வரானுங்க எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்துறானுங்க இடியட்ஸ் சொல்லுங்க சொல்ல அப்பினா அம்மா அது உங்களுக்கு புரியாது ஏன் அது உங்க காலத்துல வாயில எச்சி உழுதுனா கிண்டல் பண்ணுவாங்கல்ல அதான் இப்போ ஜொல்லு ஓ ஐ see மேல்க மேல்லாம் அப்படியே இருக்கட்டும் அவ எப்ப எந்திரிக்க போறாளோ தெரியாது எந்திரிச்ச உடனே நம்ம எல்லாரும் போய் ஹாப்பி பர்த்டே டு யூ பாடணும் என்ன தாய்மா தாய்மா ஹாய் தாய் தாய்மா தாய்மா ஏய் யார் நீ ஓ தமிழ் தெரியாதோ ஹூ ஆர் யூ ஹூ ஆர் யூ தாயம்மா எங்க என்னடி அங்கேயே பாக்குறீங்க எல்லாம் கண்ண மூடுங்க ஓ கண்ண மூடினா தான் வருவாங்களா தாயம்மா நான் தான் தாயம்மா நோ ஏ நாட் பாசிபிள் வை நாட் யூ எஸ் தாயம்மா எஸ் எஸ் நம்ப முடியவில்லை ஏ சுமதி தாயம்மான்னு சொல்லிச்சு எங்க அக்கால நிக்குதே உங்க அழக பத்தி சுமதி சொல்லி இருக்குது அதுக்காக இப்படியா அப்பா அந்த பக்கம் வைக்க போட்டா இந்த பக்கம் தெரியுது எங்க நிஜத்தை சொல்லுங்க சாரி மூச்சு பட்டுருச்சா அப்பா நீங்க தாய் அம்மா இல்ல தாய் அக்கா என்ன கேட்டா தாயு சுமதி என்ன பத்தி எல்லாம் சொல்லிடுச்சா சொல்லிடுச்சாவா சொல்லிக்கிட்டே இருக்கு என்னன்னு தாயம்மா 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 தாயம்மான்னு சொல்லிட்டே இருக்கு என்ன மாதிரி தாயினாலும் அம்மானாலும் ஒண்ணுதானே அதையே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா வேணாம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என்ன பத்த அம்மா இருந்திருந்தா கூட என்ன இப்படி வளர்த்திருக்க மாட்டாங்க எனக்கு கோவில் தெரியாது சாமி தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் தாயம்மா தான் அப்படின்னு எங்க போயிட்டா தம்பி என்ன பத்தி உங்ககிட்ட இவ்வளவு தூரம் சொல்லியிருக்காளே உங்க பேரு வேலன் வாட் வேலனா வாட் வேலன் இல்ல சிங்கார வேலன் என் பொண்ணுகிட்ட அடிக்கடி தகராறு பண்ணுவியாமே அவனா நீ ஐயோ ஆ ஓ ஆஹா எவ்வளவு அழகான விரல் நீங்க வீணை வாசிப்பீங்களா இந்த பாருங்க அந்த பொண்ணு இங்க இருக்கிறத அங்க வந்து சொல்லிருது அங்க இருக்கிறத இங்க வந்து சொல்லிருது கோபப்பட்டதையும் சொல்லிடுச்சா ஜாலியா பேசிட்டே இருக்கும் திடீர்னு எடுத்துருச்ச மாதிரி பேசிடணும் ஆனா ஒரு விஷயம் ஒத்துக்கணுங்க அந்த கூர்மையான அறிவு இருக்குதே அதுதான் என்ன போட்டுங்க வளர்த்தீங்க இல்ல இது அது வந்து தம்பி வேணா சொல்ல வேணா இந்த குழுகுழு அழகு எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியும் எல்லாம் இங்க இருந்து தான் வந்தது போங்க தம்பி என்ன ரொம்ப புகழறீங்க என்ன தன் நடக்கும் எங்கங்க சொல்லுது தூங்குறா தூங்கிட்டு இருக்கதா நானா தூங்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு பர்த்டே உங்க முதல்ல தான் முழிக்கணும் நீங்க வந்துருங்க அப்படினது வர வரல தூங்கிட்டே இரு ஆனா பெட்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லிடு அப்படினே இங்க தான் நினைச்சிட்டு இங்க வந்தராதீங்க அங்க இருக்குதே அப்படினது ஆ என்ன அழகான விரல் டிங் 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 அடடா என்ன அழகு என்ன அறிவு டிங் 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 ஐயோ தம்பி கொஞ்சம் நில்லுங்க உங்க அம்மா பேரு பார்வதி இல்லையே சே அந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்களா மகாலட்சுமி அப்பா அப்பா இல்லீங்க அம்மா போப்பா எந்த பக்கம் போன லெஃப்ட் லெஃப்ட் ஓ கீப் லெஃப்ட் பக்கம் தலைதான் இருக்கணும் தலைதான்
மர்ம பிரதேசத்துல மிதிக்காதய்யா. நின்னுட்டியா நீ? என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? என்னடா கேட்டங்க, வெக்கம் கேட்டவங்கள கேளுடா. சுமதி பொண்ணு, சுமதி பொண்ணு நல்ல பொண்ணுடா. மறுபடியும் அதே வார்த்தையை சொல்றீங்க, காதல் நாராசமா போயிரு. அதை விட என்ன ஒரு பாழும் கிணத்துல பிடிச்சு தள்ளி இருக்கலாமே. நான் உங்களை பாழும் கிணறு சொல்லல மேடம். அப்படி சொல்லல, ஆனா நீ சொன்னதை அதுக்கு நிகர்னு சொல்றேன். நீங்க சும்மா இருங்க, நீங்க எதுக்கு இதை தலையிடுறீங்க? அவன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? பொறுக்குமா எனக்கு? மிஸ்டர், நீங்க வரம்பு மீறி பேசுறீங்க. பாத்தியாடா, வரம்பு மீறிட்டானா? அவங்களுக்கு எப்படி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா அடிச்சு கொண்டே இருப்பேன். நீயா இருக்கிறதுனால அடிக்கிறதோட விட்ட. தோழிகளே, நீங்களே உங்க நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க. சும்மாவே சொல்லுங்க, இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இது கட்டிக்க முடியுமா? இது பொண்ணா? இது என்ன பொட்டு வைக்க தெரியுமா? பூ வைக்க தெரியுமா? புடவைதான் கட்ட தெரியுமா? தெரியுமா? சரி, ஒரு பொண்ணுக்கு தேவையான மடம் நாணம் பயிர்ப்பு இதுல ஏதாவது ஒண்ணு தெரியுமா? ஒரு அளவு தெரியாது. சரி, என்ன விடு, வேற எவனாவது உன்னை கட்டிக்குவானா? அது கூட சரியா முருகாம நட்டுக்கிட்டு நிக்குது. தாயம்மா, அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவனை பேத்துறேன் பேத்து.
அப்புறம் நான் பேச மாட்டேன், என் மீச தான் பேசும். அது சரி, இவர் பேசுறது பத்தாதுன்னு மீச வேற பேசுமா? டேய், இங்க யாரா வேலை சொல்லுங்கடா, யாரா வேலை? இங்க வேலை இல்லைங்க, கோலம் தான் இருக்கான். இவ்வளவு சூடா வந்திருக்கீங்களே, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சுமதியோட தாய் மாமன். ஏண்டா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த குழந்தைய கலாட்டா பண்ணுவீங்க? அந்த குழந்தைய நாங்க கலாட்டா பண்ணலீங்க, அந்த வேலை தாங்க பண்ணா. வேலா மேலேயே இரு, கீழே வந்துடாதே, இங்க ஒரு புல்புல் தாராமீச வந்து. ஏண்டா ஸ்டாப்னா? அவருனே அவரு. அவரா? என்னடா பெருசா அமக்கலம் பண்ணு. வேலா, இந்த புல்புல் தாராமீசக்காரரு சுமதியோட மாமாவா? முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அந்த இது வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாதிரி ஒரு மீச. இது ஏதாவது சொல்லுங்களேண்டா. நீதான் வேலைனா? சாரி சார். அவர் மிதிச்சதுக்கு நீ ஏன் சாரி சொல்ற? விருந்தோம்பல்டா. சரி விட்டுரு. சாரி சார். என்ன மேன் விருந்தோம்பல்? அது தமிழ் வார்த்தை சார், விட்டுருங்க சார். நீதான் வேலைனா? ஆமா சார். நான் கேக்குற கேள்வி டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். டக் சார். உங்க அப்பா பேர் என்ன? எஸ் சார். அது அவர் பேர் வேற சார், இனிஷியல் எஸ் மாதிரி. எது முதுக அரிக்குது சார். நீதான் எங்க வீட்டு பண்ண கரெக்டா பண்ணியா? எஸ் சார். சார் அது அவன் குரல் சார். என்னுடைய பதில் வந்து நோ சார். நாங்க பதில் சொல்றோம் சார். சார் சார், இதுக்கு மேல அவங்க கிட்ட கேட்காதீங்க சார். மத்தவர்கள்லாம் நாங்க சொல்றோம் சார், நீங்க உட்காருங்க சார். டேய் கிட்ட வராத, காலம் மிதிச்சிருவாரு சார். உங்களுக்கு காளி அண்ணனை தெரியுமா சார்? யோ, எனக்கு காளியே தெரியாது, அவங்க அண்ணன் எப்படியா தெரியும்? யாரா அந்த காளி அண்ணன்? டேய் சும்மாரா, உனக்கு தெரியாது, அவர்தான் உங்க அப்பா. எனக்கு தெரியாம அப்பாவா? டேய் சார், கோயம்புத்தூர்ல பெரிய மில் ஓனர் காளி அண்ணன் கவுண்டர் தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியுமே, அவர் பையன் தான் சார் இவரு. அடேடே, காளி அண்ணன் கவுண்டர் மகனா இவன் சார்? இல்ல சார், மூணாவது பையன் சார். இப்படிதான் சார் பேர் சொல்றது கூட கூச்சப்படுறான் சார். சார் சார் இல்ல சார், அவனுக்கு இசைனா ரொம்ப பைத்தியம் சார். கோயம்புத்தூர்ல இருந்து இளையராஜா மாதிரி ஆகணுங்கிறதுக்காக பெட்டி படுக்க எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான் சார். உமாவா வந்தா அவங்க அப்பாவோட சண்டை போட்டு மூஞ்சிலேயே முழுக்க மாட்டான்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கான். ஏன் அவர் மூஞ்சி சரியில்லை சார்? இவன் அப்பாங்கிற இத பாரு, கலை மேல ஆசை வந்துட்டா கொலை கூட பண்ணலாமா? சீச்சி, அதை சொல்லவில்ல. சொத்து சுகம், சொந்த பந்தம் எல்லாத்தையும் திறந்துருவான்னு சொல்லுவாங்க. இவன் கூட கதவை திறந்துட்டு சார் வந்தா? நீ ரொம்ப வேடிக்கையா பேசுற மிஸ்டர் வேலன். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன சரியா தெரிஞ்சுக்கல? தெரிஞ்சுக்கிட்டா போச்சு, தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. கூடி சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட வர. பாய் பாய் பாய். புல்புல் தாரா போயிடுச்சு. பாவீங்களா, இப்படி டூப் அடிக்கிறீங்க? சும்மாறா, உங்க அம்மா என்ன சொல்லிருக்கு? 1000 டூப் போட்டு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லிருக்கு. இப்ப எவ்வளவு ஆச்சு? Only 500. இன்ன 500 க்கு என்ன சொல்றனே தெரியாம அலையறோம். அதுக்கா இப்படியா? என்ன பேரு? காளி அண்ண கவுண்டர். அந்த மாதிரி யாருமே இல்ல. இல்ல இருக்கார், மில் ஓனர். டேய், இப்ப வந்துட்டு போனது சுமதியோட மாமா மட்டும் இல்லடா, ரிட்டையர்ட் போலீஸ் ஐஜி. இப்ப கோயம்புத்தூர்ல காளி அண்ணன் கிட்ட போய் விசாரிச்சாருன்னா குட்டு வெளிப்பட்டுருமே. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒண்ணு பண்ணலாமா? பண்ணலாமே. இன்டர்வல் விட்டுறலாமா? அடாடாடா, என்ன பண்ணுவ? என்ன அடக்கம் ஒடுக்கம்? கும்பிட்டுக்கிட்டே வர்றானுங்க, தேர்தல் நிக்க போறானுங்களா? ஐயா, தெய்வம் மாதிரி இருந்து இந்த காதல் கவராம காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. என்ன நன்றி? அஞ்சு பேர் சொல்றீங்க, நீ ஒருத்தன் தானே சொல்லணும். பொண்ணு பேர் பாஞ்சாலியா? இல்லீங்க, சுமதிங்க. பாத்தீங்களாடா, உங்களால சுமதிக்கு கெட்ட பேரு. பாஞ்சாலி நல்ல பேர் தானே? ஐயா, உங்களுக்கு நாங்க ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம். கஷ்டம்னு யார் வந்தாலும் அவங்க கஷ்டம் தீர்றதுக்கு வழி செய்யறது தான் என் குணம். இருந்தாலும் இவ்வளவு பெரிய மனுஷரை பொய் சொல்ல வச்சுட்டோமே. ஏன்டா அவர்கிட்ட போய் பார் சூப்பர்லாம் கேக்குறேன்? டேய், அவன் 501வது பொய்ய சொல்றானே. ஓ ஐயா, 500 பொய்ய நாங்க சொல்லிட்டோம், 501வது நீங்க சொல்ல வேண்டி வந்துருச்சேங்கறதா எங்களுக்கு. காபி கேளு. ஏய் போடா காபி. இல்ல ஒண்ணு இல்லங்க, அசிங்கமா ஏதோ கேக்குறான். அட கேளு, குடிச்சிட்டு போலாம். போடா போடா, இந்த மரங்க. எனக்கு ஆரம்பத்திலேயே டவுட் தான், சும்மா ஒரு பொண்ணை போய் நொய்யி நொய்யி நோண்டிட்டு இருந்தா அவ எப்படி லவ் பண்ணுவா? கேட்டா டெக்னிக்கலு முரட்டு குதிரை அது இதுங்கிறது. What I am telling you. என்னடா கோகாமா டெல்லிங்க? பீஸ் பீஸ் ஆகி போடுவேன். நோ மேன், டூ மச். டேய் வேலா, இந்த கடல் அலைவே பார்த்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஊருக்கு போய் விவசாயத்தையாவது ஒழுங்கா பார்க்கலாம் இல்ல? டேய், இந்த கடல் அலை ஓஞ்சாலும் ஓயும், என்னோட லட்சிய அலை ஓயாது. அந்த குரங்கு குச்சியை வச்சுட்டு நிக்குதுல்ல, அது கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். வாங்க வாங்க, நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். இந்த கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வந்துடணும். இந்தாங்க. கண்டிப்பா வந்துடுறேன். நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு ட்ரம்ஸ் வாசிக்கணும். கண்டிப்பா வாசிக்கிறேன். ஆமா,
மொத்தமா உங்க நாலு பேருக்கு கல்யாணமா? ஐயா, எங்க நாலு பேத்துக்குல சார், சுமதிக்கு. அப்போ வேலை சரி கூட்டிட்டு வந்துருங்க. டேய் பூச்சி, இங்க பாடுறா. டேய் மனு, இங்க பாடுறா. டேய் வேலா, இங்க பாடுறா. சிங்கார வேலா, ஐ ஆர்டில்ல அம்பு விட்டு யூ போட்டிருக்கு. ஐ லவ் யூன்னு அர்த்தம். பல்லு பேந்துறோம். ஏன் சுமத்திடா? நம்ம சுமதி இல்ல. சாரி, லேட் சுமதி. டேய், இங்கிலீஷ்ல பேருக்கு முன்னாடி லேட் சேர்த்தா செத்துட்டாங்கன்னு அர்த்தம்டா. ஐ சி கன்ஃபியூஷன் லாங்குவேஜ். நேரண்டா உனக்கு. ஆங்கிலம் இனிமேல் சாகும். கவிதையா? ம், சுப்பிரமணிய பாரதின்னு ஒரு இங்கிலீஷ் கவி எழுதினது. ஓ, அவர் சுப்பு. அரஞ்சனம். பாத் லாங்குவேஜ் அண்ணன் ஏதோ தமிழ்ல எழுதிருக்காங்க, நீங்க தான் படிங்க. வரமாட்டா சுமதி, தரமாட்டா அமைதி. வரப்போறோம் நாங்க, தரப்போறோம் வீங்க. டிஷ்யூ டிஷ்யூ டிஷ்யூ. யாராவது யாராவது சரியான ஆம்பளையா இருந்தா முதல்ல ஏவீரத்துக்கு விலை பேசிட்டு அப்புறமா என் பிரதர்ட வந்து விலை பேசுங்கடா. பிளாட்டி போல் அண்ணே. ஆஹா ஆஹா, மிஸ் ஆகி போச்சு. என்னங்க பிரதர் நீங்க? ஒரு மனுஷன் அசந்த படம் தூங்கினா எழுப்பிடுவோம் இல்லையா? நேற்று இப்படி தான் ஹோட்டல் போனா நீங்களா போய் பில் கொடுக்குறீங்க? சினிமா போனா நீங்களா போய் டிக்கெட் எடுக்கிறீங்க? நாளைக்கே உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி முதல்ல வரும்னா எங்களை விட்டு போட்டு நீங்க மட்டும் தனியா போயிருங்க போட்டு. ஐயோ ஐயோ, மறுபடி பண்ணிக்கிறீங்க அண்ணே, மறுபடி பண்ணிக்கிறீங்க. வீட்டுக்கு வா, ரிப்பன் கட்டி பூவும் சுத்தி விடுறேன். அண்ணே அண்ணே, பிரதர், ஐயா யாராச்சும் உதவி பண்ணுங்க. ஐயா உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா, என்ன அது? யார் அணியே? தர்ம தர்மனா? தர்மம் சொல்லி பத்து பைசா கொடுப்பேன். நீ ஒரு மனுஷனா? காத்திருந்த கண்களே சுமதி, கமின் கமின் சுமதி, சுமதி வாடா. மேடம், மிஸ்டர் வேலன எந்த வார்டல அட்மிட் பண்ணிருக்காங்க? அநேகமா அந்த கேஸ் இன்னும் போயிருக்கும் நினைக்கிறேன். எதுக்கு நீங்க எமர்ஜென்சி வார்டல போய் பாருங்க. பழனிமலை முருகா, மருதமலை முருகா, சோறுபடை வீடு கொண்டவனு, ஆறுபடை வீடு கொண்டவனு, எங்க வேலனை காப்பாத்துன்னு நாங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து முறையிடலாம். ஆனா அந்த வேலனுக்கே ஒரு ஆபத்துன்னா நாங்க யாரு? போய் வரு. காதலாவது கத்திரிக்காயாவது கொலகார பொண்ணா இருப்பா போலடா அந்த பாவி. வேலனை பழப்பானா? டவுட் தாண்டா. நட்டு போல்ட் எல்லாம் போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழி வாங்கிட்டா அந்த பத்திரகாளி. நிறுத்துங்க, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் கொலகாரி இல்ல. என் மாமா தான் தெரியாம இதெல்லாம் செஞ்சுட்டாரு. தெரிஞ்சிருந்தா அந்த கமலாட்டி ஆளைய தீத்துருப்பானா? இத பாருங்க, நான் அவரை உடனே பாக்கணும். அவரு எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. கை காலெல்லாம் தருத்தறியா கலட்டி இந்த பக்கத்தான் கொண்டு போறாங்க. கடைசியா கொண்டு போறது கையா காலடா? காலு காலு. ஐயோ, இப்ப அவர் எங்க இருக்காரு? குளவா போட்டு போயிருக்க. ஒரு சின்ன அதிர்ச்சி கூட இந்த உடம்பால தாங்க முடியாது. ஏதோ உதுந்து போன கை கால்களை மூட்டை கட்டி கொண்டாந்தாங்க. அதை ஒன்னா சேர்த்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிச்ச அடியில ஒரு காதை வேற காணும். அதை தேடி கண்டுபிடிக்க ஆளுங்களை அமைச்சிருக்கோம். கையெடுமா ஏமா, நீ என்ன குமரி பெண்ணா இல்ல குமிட்டி எடுப்பா? நீ உடம்ப தொட்ட உடனே இங்க ரத்தம் கொதிக்குது. ஆமா, நீ யாருமா? நான் இவரோட காதலி.
சும்மா ரத்தம் கொதிக்கும் இவன் இன்னும் உயிரோட இருக்காங்கறத இப்ப டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் நர்ஸ் சர்வ் ஜீரோ சொல்யூஷன் பாத்தியாமா இப்படி எல்லாம் செஞ்சுதான் இவன் உயிரோட இருக்காங்கிற விஷயத்தை நாங்களே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நர்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் உரு தெரியாத இவனை மறுபடியும் உருப்படியா உயிரோட பார்க்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு அமெரிக்காவில இருந்து கார்டியாலஜி மிஷின் ஒன்ன வாங்கியே தீரணும் டாக்டர் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல உடனே வாங்கிடுங்க குத்து மதிப்பா 5 லட்சம் ஆகும் பரவாயில்லையா அது ஒண்ணு இல்ல ரத்த கொதிப்பு அவன் கையில கொத்து சாவியை கொடுத்தா சரியா போயிடும் இவரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு லட்சம் ஆனாலும் செலவு பண்ண தயாரா இருக்க உடனடியா ஐயோ என்ன ஆஸ்பத்திரிடா இது ஏன் மூஞ்ச மூடுமா கரெக்ட் 5 லட்சம் எடுத்திருக்காண்டி இது உடனே ஆஸ்பத்திரி கொண்டு வர சொல்லிக்காங்க மேடம் சிவமணி பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அந்த பையன் எப்படியாவது பொழைச்சு ஆகணும் இந்த மீசக்காரர் பண்ண கூத்து அந்த பையன் உசுருக்கே ஆபத்தா போயிடுச்சே அவரு அவன் பார்வதி பையங்கிற சந்தேகத்திலே ஏதோ பண்ணிருக்காரு நினைக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி அதையும் நான் கவனிச்சுக்கிறேன் டாக்டர் நான் இவரோட கொஞ்சம் பேசலாமா வேலன் உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் டாக்டர் இவர் ஒன்னு ரெண்டு மேல பேசவே மாட்டேங்கிறாரு நான் தான் ஏற்கனவே சொன்னேனேமா ஒருவேளை புஷ்டியான ஆகாரம் கொடுத்தா பல்லாங்குழி மாதிரி 3 ஓட்டம் இருக்கு இது எங்க புஷ்டியான ஆகாரத்தை வச்சு திணிக்கிறது பத்தாவதுக்கு இது வேற உள்ள வெளியே வந்து போகுது அம்மணி 1-2 சொல்றதுக்கே இவ்வளவு லேட் பண்றான் இனி 3 சொல்றதுன்னா முடியா நரைச்சு போயிடும் நாங்க வர்றோம் டேய் வாங்க போலாம் அம்மா தாயே நல்ல சோறு சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுமா அடச்சி இவங்க வேலனோட அம்மாடா தம்பி நீ மனு தம்பி தானே ஆமாமா இந்த கருவாடுங்களா இல்ல தம்பி ஏன் வேலை எப்படி இருக்கா இங்க தாங்க அடக்கம் பண்ணிருக்காங்க ஐயோ வேலை அம்மா வாங்கம்மா வாங்க எங்க போய் வேலை இங்க தான் அடக்கி வச்சிருக்காங்க இப்படி அட்மிட் பண்ணிருக்காங்க வேலை பைய பைய வாங்கிடா ஐயோ வேலை ஐயோ என் புள்ளைக்கு என்ன பாச்சு எனக்கு பதறி போயிட்டோம் எனக்கு ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல நீ உட்கார் உட்கார் காலு காலு டேய் அது பழைய காலு நீ உட்காருமா பதறாதம்மா உனக்கு உடம்பு முடியாம ஆயிடும் என்னம்மா அது நீ தானே சொன்ன 1000 போய் சொல்லியாவது சுமதிய கல்யாணம் பண்ணிக்கன்னு 500 சொல்லியிருக்கிறேன் காதல் வசப்படுற மாதிரி இருக்குது மத்தபடி இது எல்லாமே செட்டப் தான் சுமதிய நீ பாத்தியா எப்படி இருக்கா நல்லா இல்லையா ஆ ஓ அந்த ஓ சும
சுத்தமா இருக்கடா நல்லா இருக்கம்மா அப்படியா எனக்கும் பார்க்கணும் போல இருக்குடா நம்ம பார்க்கலாம் அதுல பிரச்சனை இல்ல ஆனா அந்த பொண்ணு உன்ன பாத்துருச்சுன்னு வெச்சுக்க கதை கதலாயிடும் அதுக்கு அப்புறம் குடும்பங்கள் இணைத்தல் கொள்கை இதெல்லாம் ஃபனல் ஆயிடும் அப்படின்னா வேண்டாம் ஏய் மனோ அம்மா வீட்டு குட்டி போ அவங்க நல்லா ரெஸ்ட் எடு டேய் என்ன சக்கி சக்கிட்டு புல்லு வெட்ட போறே நீ ஃபுல்லாவே வெட்ட போற இத பாரமா கடைசியா இவங்கிட்ட ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டா பேசிடு ஏப்பா அந்த பொண்ணு என்ன நாளைக்கு தூக்கிலே போட போறங்க ஏய் சும்மா வளவளன்னு பேசிட்டு அந்த பொண்ணு ஏதோ ரெண்டு வார்த்தை ஆசையா பேசணும்னு ஆசைப்படுது நீ பேசுமா கிட்ட வா பேசு நல்ல சென்ட் சீலன் ஐ லவ் யூ ஏமா இத விட்டா உனக்கு வேற எதுவுமே பேச தெரியாத பின்ன இது என்ன ரேஷன் கடையா அரிசி சீனி எல்லாம் கேக்குறதுக்கு லவ் வேட் அடையா பேசுவாங்க இதுக்கு முன்னால குதிரைக்கு முடி வெட்டிட்டு இருந்தியா கரெக்ட்டா ஒத்துக்கறா வேலன் உங்களை திரும்பவும் முழுசா பார்க்க போறேன் சந்தோஷத்துல இருக்கேன் மூஞ்சிய திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது நீ எத்தனை சந்தோஷத்தை இழக்க போற எத்தனை துக்கத்தை ஏத்துக்க போறேன்னு in my medical experience பல வேற கோல பண்ணி இருக்கறேன் சைலன்ஸ் பாருமா நீ என்ன உண்மையாவே இது லவ் பண்றியா இந்த பாவி பசங்க உடம்பெல்லாம் கட்டு போட்டு அப்பப்ப கண்ண காண மூக்க காண காது காண நாக்க காணனு காண காணன்னு சொல்லிட்டு இருக்காங்க மூஞ்சி எப்படி இருக்கோ தெரியாது நான் எப்படி இருந்தாலும் நீ என்ன காதலிப்பியா எனக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல உங்க மனசு மட்டும்தான் முக்கியம் அது முழுசா கடிச்சா எனக்கு போதும் இது உள்ள இருந்து வர வார்த்தை சம்பத்தி எனக்கு அது கடிச்சா போதும் பாத்தியா யங் லவ்வர்ஸ் அது மட்டும் கிடைச்சா போதும்ங்கறாங்க கிடைக்கலாம் கிடைக்கலாமா கிடைக்கும் எதுக்கும் ஓ இஷ்ட தேவதைய வேண்டிக்கமா எதுக்கும் நீயே ஓ இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க எதுக்கு ஏதாவது ஏடா ஊமா நடந்துருச்சுன்னா அறுப்புக்கு வந்த பண்ணி மாதிரி ஒன்னு ஆக்கிடுவேன் கொஞ்சம் தள்ளி நில்லுமா டாக்டர் பாத்து கழுத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் என்ன கை நடுங்குது தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டா சும்மா தான் நிக்கிறீங்க கைய புடிச்சுங்க உதறது இல்ல இது வேறயா பெட்டே 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 அங்க இல்ல அத எடுத்து விட்டு அப்படியே ஜம்ப் பண்ணு பெட்டே பெட்டே டோம் போடு ஊடியா மிச்சத்தை உருவிக்கலாம் முடிசா மூஞ்சி இருக்கான்னு காட்டு ஹலோ டோ அது டெலிபோனா வாயில காசு போட்டு காதுல பேசுறதுக்கு நான் அந்தர்ச்சன சுமதி தான் பார்க்கணும் சுமதி எங்க சுமதி எங்க கவலையில அழைச்சிருப்பியோன்னு நினைச்சேன் பாப்பா இந்த பக்கம் விட்ட நீயே வாங்க சார் வாங்க சிடூர் ப்ளீஸ் டேய் மடையா சார் போய் டீ கொண்டு வாடா கொண்டு வரேன் சார் உட்கார்ந்து டீ சாப்பிடுங்க சார் நாங்க உட்கார்ந்து டீ சாப்பிட வரல சரி வேணா படுத்து டீ சாப்பிடுங்க சட பைசே வேலை இருக்கானா சார் வேலை இங்க இல்ல சார் பாசிபிள் வேலை போய் சர்ச் பண்ணுங்கய்யா போங்கய்யா சார் வேலை மாடியில் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க சார் இருந்தாலும் இல்லாம போனாலும் யூ ஆர் ஆல் அண்டர் அரெஸ்ட் வேலை தான் குற்றவாளிங்கிறதுக்கு தேவையான ஆதாரங்களை உடனே சேகரிங்க அது மட்டும் இல்ல அந்த வேலனுக்கு உடந்தையா இருந்த இவங்களை தீவிரமா விசாரணை செய்யுங்க நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது இவங்க கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் எஸ் சார் நான் வரேன் கேட்டீங்களா ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அநியாயத்துக்கு கொண்டு வந்து எங்களை உள்ள வச்சிட்டீங்களே சார் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணோம் பிளீஸ் லவ் இல்லையே உலகம் இல்லை ஜெனரேஷன் இல்ல புள்ள குட்டி பிறக்காது காதல் என்பது தேன்கூடு அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு இன்ஸ்பெக்டர் சார் யுவர் அரேஞ்ச் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ் சரி வைத்தே